हाय यूवर्स, वेलकम टू माय चैनल। नम्म चैनल इन्नैक्की ओरु वयसुल इरुंदु रेंडु वयसु कुझंदैंगळुक्कुळ्ळ ओरु अडुक्कु फ्राक दान पार्क्क पोरोम। वांग वीडियो स्टार्ट पण्णलाम। अदुक्कु तेवैयान तुणि वंदुट्टु मेल बाटत्तुक्कु वंदुट्टु ओरु अरै मीटर एडुत्ता पोदुम। अदे पोल कील स्कर्ट्टुक्कु वंदु अरै मीटर एडुत्ता पोदुम। இப்ப நான் ஒரு மீட்டர் துணி எடுத்திருக்கேன், சிசரு இன்ச் டேப் மார்க்கர் எடுத்திருக்கேன். இப்போ கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். அகலம் வந்துட்டு 11 இருக்குது. இப்போ 1 இன்ச் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 12 இன்ச் இங்கே வருது. அது 12 இன்ச்சுக்கு இந்த துணியை வந்துட்டு இப்படி இழுத்துங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து மேலே உள்ள டாப்புக்குள்ளே தேவையான அளவு துணி இப்போ எடுத்துட்டோம். இந்த துணியை மட்டும் இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது சிங்கிள் பீஸாக இருக்குது. இதை டபுளாக இப்படி போட்டு மடக்கிட்டோம். இதை திரும்ப நம்ம பக்கம், இப்போ இந்த ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அதை இப்போ இந்த வாட்டத்துக்கு நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பீஸையும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம வெட்ட போகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். கரெக்டாக போட்டுங்க துணியை. இப்போ நமக்கு வந்துட்டு அகலம் வந்துட்டு 12 இன்ச் எடுத்திருக்கோம். உயரம் வந்து ஒரு 9 இன்ச் போதும். ஆனால் 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதனால் 10 எடுத்தால் போதும். இப்போ 10 இன்ச் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். 9 இன்ச்சு உயரம், 10 இன்ச். இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவையான துணி. இப்போது இது வந்து ரெண்டு ஃபோல்டு, இங்கே பாருங்கள். மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து ஷோல்டர் வந்து முதல்ல வந்துட்டு நெக்குக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டரு, அப்புறம் வந்து கைக்கு எடுத்துக்கணும். இப்போ நெக்குக்கு வந்து சும்மா 2 இன்ச் இங்கே மார்க் பண்ணால் போதும். ஏன்னா ஒரு வயசு குழந்தை தானே, அதனால் 2 இன்ச் நெக்குக்கு போதும். இப்போ நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், ரெண்டு பீஸாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒரே நெக்குன்றதுனால இங்கே 2 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச், 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச் எடுத்தால் போதும். இதை எப்படி மார்க் பண்ணிங்க. அடுத்தது ஷோல்டருக்கு இங்கே நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அந்த 2.5 இருந்து இப்போது ஹாமுல் அளவு வந்துட்டு ஒரு 3 இன்ச். இப்போ 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம ஹாமுல் அளவு வளைவு கொடுத்துக்குவோம். இது வந்து உள் வளைவு. இது ஃபுல்லாக இங்கேருந்து வர தேவையில்லை, இந்த இடத்துல இருந்து இங்கே மட்டும் அப்படி வளைவு கொடுத்துக்கலாம். அதே போல் கழுத்துக்கும் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச். அவ்வளோதான். இது வந்து குழந்தையோட மேல் பாடியோடைய மெஷர்மெண்ட். இது
இதை மட்டும் இப்போ கழுத்தையும் கையையும் சேர்த்து வெட்டிடலாம். ரெண்டும் வெட்டிட்டோம். வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேல் அளவுக்கு இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்துட்டு நம்ம அந்த பாதி அளவையும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வெட்டி வச்ச துணி தோர்க்கு இல்லையா, இந்த துணியை இந்த அளவுக்கு நம்ம டாட்டெல்லாம் பிடிக்க போக எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த துணியை நம்ம இதோட ஜாயிண்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன குட்டி அடுக்கு ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். இப்போ டாப் பீஸ் வந்து இங்கே வச்சிட்டோம். இது வந்து அந்த டாப்புக்கு கீழே ஜாயின் பண்ணுற பீஸ். இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது. இந்த ரெண்டு பீஸை வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து சென்டராக வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அதாவது மொத்தம் வந்து 8 இன்ச்சு எடுத்துக்கணும். நம்ம 8 இன்ச்சுனால் 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே போல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அதை மடித்து தைக்கிறதுக்கும் இது வந்து ரெண்டு பீஸாக இருக்கிறது வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டோன்னா நம்ம ஒரே நீட்டு பீஸாக வந்துடும். இப்படி வந்துடும். அதாவது டாப்பை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இது ஜாயின் பண்ணக்கூடியது. இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஒன்று வந்து அடுக்கு ஃப்ராக் மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து இது ஒரு 1.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் வந்து 10 இன்ச் இருக்குது. அதை வந்து நம்ம 3 பார்ட்டாக அதை பிரிச்சுக்கலாம். 3-3 வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே வந்து 1/4 இன்ச் நம்ம மடிப்பு போக நீட்டு பீஸாக இருக்குது. இந்த மாதிரி நீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இங்கே 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு அப்போது 3 இன்ச்சு 3 இன்ச்சு எடுத்தாலும் 1/4 இன்ச்சு மடிப்பு போக இதை நீட்டாக அப்படியே ஃப்ரீல் மாதிரி தைச்சிட்டு அதில் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு அடுக்கு ஃப்ராக்கு அழகாக வரும். இப்போது இந்த கட்டிங் நம்ம தேவையான அளவு துணி மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து இப்போ வச்சுட்டோம். இது ரெண்டும் வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு வர்றது, மேலே வந்து டாப்புக்கு. இதுக்கு இன்னும் கழுத்துக்கும் கைக்கும் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம வைக்க போகிறோம், கை கிடையாது. அதனால் கிராஸ் பீஸ் எடுத்துக்குவோம். கிராஸ் பீஸ்க்கு துணி இதை நான் தனியாக இருந்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்குவோம். நம்ம முதல்ல எல்லாம் கட்டிங் பண்ணி வச்சுட்டா ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கிராஸ் பீஸு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். சும்மா 1 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சு வெட்டினா போதும். அடுத்தடுத்து அப்படியே ஜாயிண்ட் கொடுத்துக்க வேண்டியதுதான். கழுத்துக்கும் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். அதே போல் கை ஹாமுள்ள அளவுக்கும் கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இப்போ இது நான் 3 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ கட்டிங்கெல்லாம் வந்து இதுதான் தேவையான அளவு எல்லாமே வெட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஒரு அடுக்கு ஃப்ராக்குக்கு தேவையான கட்டிங் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பாடி பீஸ்க்கு வந்து தைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து ஹாமுல் அளவு மட்டும் அதாவது பைப்பிங் லைன்மேன் கொடுக்கறதுக்காக முதல்ல இதை மட்டும் தைச்சிக்கணும். இது 1 இன்ச்சில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ இப்படி தைச்சிக்குவோம். இப்படி 1 மடக்கு மட்டும்தான் மடக்கி, ஏன்னா மடித்தது வந்து உள்ளே போயிடும். அடுத்த பீஸையும் தச்சுக்கலாம்.
மூணு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம். அந்த மூணு பீஸையுமே தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாதா ஃப்ராக் தைக்கிறது ஈஸி தான், அது ஈஸியான வேலையும். இப்போ அடுக்கு ஃப்ராக்குன்றதுனால நம்ம இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மூணு பீஸையும் இப்போ எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் எது நல்ல பக்கம்னு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இப்போ ஹாமுல் அளவு மட்டும் இந்த முனையிலேருந்து இப்படி தைச்சிட்டு வர வேண்டியதுதான். இது இந்த கலருக்கு பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சைடு இப்போ ரெண்டு சைடையுமே தைக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே தைச்சிட்டோம். இதை அப்படியே இப்படி மடக்கிட்டு இந்த பக்கமாக தைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இது பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கும். ஒரு சைடு தைச்சிட்டோம், அடுத்த சைடு த்ரெட் பைப்பிங்காகவும் அது வைக்கலாம். ஈஸியான மெத்தட்ன்றதுனால இந்த மெத்தட் நான் காட்டுறேன். வெட்டி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நறுக்கி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ரெண்டு சைடு வந்துட்டு ஆமுல் அளவு தைச்சிட்டோம். அடுத்தது வந்து ஷோல்டரை வந்து இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக் பீஸை தைக்க வேண்டியதுதான். ஷோல்டரில் வந்து இப்போ தலைவலியாக மாட்டுறதுன்னா இப்படியே தைச்சிட்டு ஒரு ஷோல்டர் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம நெக் பீஸ் இது பண்ணிக்கலாம். அப்படி பேக் சைடு வந்து கொக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சென்டர் இந்த பாயிண்ட் ரெண்டு ஷோல்டரையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் ஓப்பன் கொடுக்க போகிறது கிடையாது, அதனால் ஒரு ஷோல்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தைச்சிடலாம். இப்போ ஷோல்டர் ஒரு பக்கத்தை இணைச்சிடலாம். இப்போ நெக் லைன் தைப்போம். இப்போ இதை அப்படியே மடக்கி தச்சிட வேண்டியதுதான். இப்போ இதை மடக்கி அப்படியே தைச்சிட்ருக்கோம்.
அவ்வளோதான், இதோட டச் முடிச்சிட்டோம். நெக் பீஸ் இப்போ கீழ் பாட்டத்தை தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு ஷோல்டரை வந்து நம்ம இணைச்சிட்டோம், இப்போ இன்னொரு ஷோல்டரை இணைக்கணும். கரெக்டாக இந்த அளவு பார்த்துக்கணும், ரெண்டுமே ஒரே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு இதையும் பிடிச்சிடுவோம். இப்போ இந்த ஷோல்டரையும் நம்ம இணைச்சிடுவோம். இப்போ தைச்சிடலாம் இதை. இப்போ இது தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து டாட்டு பிடிச்சிக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு இது, அதாவது கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் கிட்ட பிடிச்சா போதும். அதே போல் இந்த சைடு மொத்தம் 4 டாட்டு பிடிக்கணும், கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக இந்த அளவு பார்த்துங்க. அதே போல் பேக் சைடு. எல்லாமே ஷோல்டர் நேராக ஒரு 2 இன்ச் அளவுக்கு 4 பக்கமும் இந்த டாட்டை பிடிச்சிடணும். இப்போ 4 பக்கம் டாட்டு பிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து பாடி பீஸ் வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து 2த்தையும் ஜாயிண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து மடித்து தைச்சிடணும். துணி வந்து நமக்கு ஏற்ற இறக்க இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணிடணும். ஒரே பீஸ் ஆகிடுச்சு இது. இதை வந்துட்டு நமக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது, அதை வந்துட்டு கட் பண்ணிவிடுவோம். ஒரு இன்ச் நம்ம 8 இன்ச் தான் நமக்கு இது தேவை, ஆனால் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு மடக்கி தைச்சிடலாம் கீழே. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம அடுக்கு ஃப்ராக்கை வந்து ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இது ஒரே ஸ்ட்ரெயிட் பீஸாக இப்படி இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு இப்போ நம்ம அடுக்கு ஃப்ராக்கை வந்து இது பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரீயில் வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். அப்போது அதுக்கு முதல்ல இப்போ ரெடி பண்ணிக்குவோம். 2 பீஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்.
தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஃப்ரில் பண்ணணும். எப்படி மடக்கி தைக்கிறதுன்னு பார்த்துக்கோ. இப்போ இங்கே இருந்துட்டு இந்த ஃப்ரீல் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போது மேல் பீஸு இங்கே இருக்குது, பாடி பீஸு. இது வந்து கீழ் அளவு, வந்து ஸ்கர்ட்டோடைய அளவு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம தச்ச பாடி மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த பீஸும் இந்த பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், அதனால் இது கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இது மேல் பீஸு, அதுக்கு கீழே இந்த பீஸ், இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரீயில் வந்து வைக்கணும். நம்ம பெருசாக தான் எடுத்திருக்கோம். இந்த முனையிலேருந்து இப்படியே ஜாயிண்ட் அடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த துணியும் இந்த துணி இதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு தச்சுட்டே வர வேண்டியதுதான். இப்போ இந்த முனை வரைக்கும் தச்சுட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பத்தலைன்னா திரும்பவும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீல் வச்சுக்கணும். இப்போ இதோட இதை கட் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்த ஃப்ரீலும் அடுத்த இதில் ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ ஃப்ரீலாம் தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடித்த உடனே உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இதை வந்து இப்போது நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே பாடி பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சைடு உள்ள அளவு மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஆம்புள்ள அளவு வந்து 3 இன்ச் வச்சோம்ல, 3 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் இங்கே நம்ம பிடிச்சிட வேண்டியதுதான். டபுள் ஸ்டிச் போட்டோம்னா பரட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. இப்போ ஒரு சைடு உள்ள அளவு வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த ஒரு சைடு உள்ள அளவு வந்துட்டு இப்படி ஓப்பனில் இருக்குது. இது ஏன் ஓப்பனில் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கீழ் பீஸை வந்து இது கூட தான் நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம். இப்போ தைச்சிட்டு தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது பீனஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை இப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு இந்த ஓப்பன் இதை தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து பெட்டிக்கோட்டு தச்சு காமிச்சேன் இல்லையா, அதே மெத்தடு தான். அந்த மெத்தடை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் விதவிதமாக தைக்கலாம். இப்போ தச்சு கட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பீஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த பக்கத்துக்கு முனையில் இப்படி எடுத்துகிட்டு, இப்போது இது வந்து நல்ல பக்கம் இருக்குது, இது வந்து உள்பக்கமாக இருக்குது. இதை இப்படி மேலே வச்சு தைக்க வேண்டியதுதான். கரெக்டாக இப்படி தள்ளி விட்டுட்டு உள்ள துணி எதுவும் சுருங்காமல் அப்படியே மேலேயே அந்த ஸ்டிச்சிங் மேலேயே தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், இந்த ஃப்ராக் தைச்சாச்சு.
அதே போல் இன்னொரு ஃப்ராக்கும் தைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு அழகாக ஒரு அரை மீட்டரில் 1 மீட்டர் இருந்தாலே சூப்பரான ஒரு கவுன் அழகாக தைக்கலாம். உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி போடும்போது நமக்கே வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், நம்மளாக தைச்சோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் தைச்சி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.